Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ஒரு சிம்பிள் கணக்கு எடுத்துக்காட்டு 2.12 அல்லது 2.12 அப்படினு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட வெக்டர் சமன்பாட்டின் கூறுகளை ஒப்பிடுக. ஒரு வெக்டர் சமன்பாடு கொடுத்திருக்காங்க. F1 வெக்டர் + F2 வெக்டர் + F3 வெக்டர். மூணையும் கூட்டும்போது என்ன கிடைக்குது? F4 வெக்டர். சோ இதனுடைய கூறுகளை வந்து ஒப்பிட சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து தீர்வு கூறுவோம். தீர்வுல வந்து ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். ஏன்னா கார்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு மற்றும் இசட் அச்சு இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெக்டரா மூன்று கூறுகளாக பிரிக்கலாம். மூன்று கூறுகள் அப்படின்னா எக்ஸ் அச்சுல ஒய் அச்சுல மற்றும் இசட் அச்சுல அந்த பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். அப்ப இங்க எழுதுற என்னது, கார்டீசியன் ஆய அச்சு தொகுப்பின்படி அச்சு தொகுப்பின்படி ஒரு வெக்டார மூன்று கூறுகளாக பிரிக்கலாம். மூன்று கூறுகளாக பிரிக்கலாம். அதாவது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு மற்றும் இசட் அச்சு பிரிச்சிருவோமா. முதல்ல F1 வெக்டார் எப்படி பிரிப்பீங்க? மூன்று கூறுகளா F1 xi cap plus F1 yj cap plus F1 zk cap. இது F1 வெக்டர் இருக்கு சரியா, வேணா பிராக்கெட் போட்டுக்கலாம். பிளஸ் F2 வெக்டர் இருக்கு, பிராக்கெட் தேவையில்ல, எல்லாமே ஒரே குறிதான் சரியா. அப்ப F2 வெக்டர் இருக்கு, F2 xi cap plus F2 yj cap plus F2 zk cap. அடுத்து பிளஸ் F3 எப்படி பிடிக்கலாம்? F3 xi cap plus F3 yj cap plus F3 zk cap equal to நாலாவது வெக்டர் F4 xi cap plus F4 yj cap plus F4 zk cap எப்படி பிரிக்கலாம் சரியா. இப்ப என்ன பண்ண போறோம், கூறுகளை வந்து ஒப்பிட போறோம் இல்லையா. அப்ப வெக்டர் கூறுகளை ஒப்பிடும் போது எப்படி நம்ம எழுதுறது கரெக்டா பாத்துக்கணும். இங்க F1 xi cap, இங்க F2 xi cap, F3 xi cap, F4 xi cap. அப்ப ஒப்பிடும் போது இந்த i cap i cap i cap வரக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படிதானே. அப்ப என்ன இருக்கு, F1 x அதே எழுதிடும், F1 x i cap வர்றது இங்க பிளஸ் என்னது F2 x பிளஸ் இதுல F3 x அப்புறம் ஈக்குவல் டு F4X. இதே மாதிரி Y க்கு இருக்கு Z க்கு இருக்கு, அதே மாதிரி எழுதிருவோமா. அடுத்து ரெண்டாவது F1Y இல்லையா, ரெண்டாவது வந்து என்னதுங்க F1Y, F1Y plus F2Y plus F3Y equal to F4Y கரெக்டா. அதே மாதிரி KK போறது பாருங்க, F1Z பிளஸ் F2Z அடுத்து பிளஸ் F3Z ஈக்குவல் டு F4Z இப்படி நம்ம கொண்டு வரலாம் கரெக்டா. அப்ப இவ்வளவு வெக்டர் இருக்குல்ல, நாலு வெக்டர், அத வந்து இந்த மாதிரி கூறுகளாக நம்ம பிரிக்கலாம் கம்பேர் பண்ணும்போது ரைட். சோ இது வெக்டார்ல இருக்கு, இதுல இருக்கு, ஸ்கேலார்ல இருக்கு. அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஒரு வெக்டார் சமன்பாடு மூன்று ஸ்கேலார் சமன்பாடுகளுக்கு சமம், ஏன்னா அது மூணா பிரிஞ்சிருக்கு கரெக்டா. முக்கியமான ஒரு கணக்கு, நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.